அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஐப்பசி தமிழ் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலே சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். எல்லாரும் சேர்ந்து உங்கள் பத்தாம் இடத்தை பார்க்குறாங்க. ஏற்கனவே உங்கள் பத்தாம் இடத்துல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, சுக்கரன் இருக்கார். 12ஆம் தேதிக்கு அப்புறம் புத பகவான் அங்கே வந்துடுவார். ஆக இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் கவர்மெண்டால் காரியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக அந்த காரியங்கள் அத்தனையும் நிறைவேறும். அது மட்டுமல்ல, நான் பெரிய ஒரு தொழில் முனைவோராக வரணும், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக வரணும், அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சோர்சஸ் நல்லா இருக்குது இந்த மாதம். இல்லை ஏற்கனவே நீங்கள் இண்டஸ்ட்ரியல் வச்சு நடத்திட்டு இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் உங்களுடைய துறைகளில் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க அல்லது சுயதொழில் பண்ணுறீங்க, குறிப்பாக நீங்கள் பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு எதுவும் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதுலேயும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய துறைகளில் நல்ல லாபம் வருமானம் இந்த மாதம் இருக்குது. ஏன்னா உங்கள் ராசியிலே சனி பகவான் இருந்து 3ஆம் இடத்தை பார்க்குற 3ஆம் இடம். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் கமிஷன் தொழில் பண்ணுறீங்க, புரோக்கரேஜ் தொழில் பண்ணுறீங்க, கான்ட்ராக்ட் தொழில் பண்ணுறீங்க, கன்சல்டன்சி பண்ணுறீங்க, ஏதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது. குறிப்பாக இந்த காலங்களில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் இறுதியான வெற்றி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. அதில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு வேலை நிமித்தமாக எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் மகிழ்ச்சி, சந்தோஷம், நன்மைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த காலத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ஏதாவது பண்ணீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது. ஆக யாரெல்லாம் சிறு தொழில் சுயதொழில் பண்ணுறீங்களோ அல்லது பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அல்லது தொழில் முனைவோராக இருக்கீங்களோ அல்லது சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த மாதம் தொழில் துறை நல்லா இருக்கும், லாபகரமாக இருக்கும், வருமானங்கள் சம்பாத்தியங்கள் நல்லா இருக்கும். ஆக இந்த காலகட்டங்களில் நீங்கள் ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது, செயலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் அதுக்கான சோர்சஸ் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உண்டு. இந்த மாதம் மெயினாக உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணாலும் சரி, சொந்தமாக பண்ணாலும் சரி, பரவாயில்லமா இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தினுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னா, உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார். அவரும் குருவுடைய சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அங்க வேலை இருக்கு, அந்த வேலையில திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கு. எல்லாருக்குமே வேலை இருக்கு, ஆனால் வேலையில திருப்தி இருக்குமானா எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியாது. இந்த மாதம் உங்களுக்கு வேலையும் இருக்கு, வேலையில ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். நீங்கள் எவ்வளோ உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி, அதனால் இந்த வேலை நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சரி, ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் செவ்வாய் வலுவாக இருக்கார். செவ்வாய் இருந்தாலே அரசு சார்ந்த இடங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. மற்ற துறைகளில் இருக்கிறவங்க, ப்ரைவேட் கன்சர்னில் இருக்கிறவங்க, எம்என்சியில் ஒர்க் பண்ணுறவங்க, நல்லதொரு பேர் போன ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய துறைகளில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் டெஃபினட்டாக உங்களுக்கு இருக்குது. நான் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறேன், ஏதோ அதுக்கான சோர்சஸ் இருக்குது. இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேன், வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. அது இல்லாமல் இன்சென்டிவ் எதிர்பார்க்குறேன், போனஸை எதிர்பார்த்துட்ருக்கிறேன். இதெல்லாம் ஏதாவது தேருமானா இந்த மாதம் எல்லாமே தேரும். தேருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் உங்களுடைய 6ஆம் இடத்துல செவ்வாய் வலுவாக இருக்கிறதுனால யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி காத்துட்ருக்கீங்களோ இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் கட்டாயம் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட வேலையில் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு ரங்க கணேஷ் கிடைக்கும். கடந்த காலங்களில் வேலையெல்லாம் நான் முயற்சி பண்ணி மற்றவங்க பேர் வாங்கினாங்க அப்படிங்கிற சூழ்நிலை இந்த மாதம் இல்லை. நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சியில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய ஜாபில், உங்களுடைய ப்ரொஃபஷனில், கரியரில் நிறையவே இருக்குது. இந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா
அந்த கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மட்டுமல்ல, என்ன காரண காரியத்திற்காக கடன் வாங்கணுமோ அது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும். குறிப்பாக இந்த மாதத்தில் வழக்குகள் எதாக இருந்தாலும் வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் இரண்டாவது திருமணத்திற்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்க. செகண்ட் மேரேஜுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பண்ணுறீங்க, அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கு. யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய துறைகளும் உங்களுக்கு நல்லாவே இருக்கு. இந்த மாதம் முழுவதுமே அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு இருக்கும். உங்களுடைய ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்லைன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் யூக வணிகங்கள், எனி ஸ்பெகுலேஷன் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க வாங்குங்க. ரேஸில் ஏதோ மினிமமாக ஏதாவது முதலீடு பண்ணலாம், ஏதாவது தேருமா அப்படிங்கிறவங்களுக்கு வருவதற்கான லாபம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டுமல்ல, நான் இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்டில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அல்லது பாண்டு எதுவும் வாங்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம். பின்னாடி வருமானங்கள் உண்டு. ஆக அதுக்கான சோர்சஸ் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு நிறையவே இருக்குது. இந்த மாதத்தில் மெயினாக நீங்கள் உங்கள் நட்பு வட்டாரத்தை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்கள், எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கள். இல்லைன்னா நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க, அல்லது அவங்கள விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. இதே தான் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்திலையும் ரொம்ப கவனமாக இருங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து வருமானங்கள் பரவாயில்ல. யாரெல்லாம் அரசியல் சார்ந்த துறைகள் இருக்கீங்களோ உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் மிக பெரிய கவனம். நீங்கள் இந்த காலகட்டங்களில் தேவையில்லாத கடனை அவாய்ட் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக இருக்கும். அதுலேயும் உங்களுடைய நான்காம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால நீங்கள் லோன் வாங்கி சொந்தமாக இடங்களை வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு அல்லது வீடு கட்டின வீடு வாங்குவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள், நிறைய வீட்டு உபயோகப்பொருட்கள், இதெல்லாமே இந்த மாதம் வாங்குவதற்கான சோர்சஸ் நிறைய கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அதோட நல்ல ஆடை ஆபரண சேர்க்கைகளும் உங்களுக்கு வரும். இது எல்லாமே உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயல் கடன் உருவாகும். இதுவும் இந்த மாதம் இருக்கு. ஸோ இந்த மாதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அரசாங்கத்தால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்களுடைய இரண்டாம் அதிபதியாக குரு பகவான் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த மாதம் நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் ஏதாவது வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும் பெற்றிருங்கிறவங்களுக்கு இந்த மாதம் வாங்குவதற்கு வளர்ப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இந்த மாதத்தில் தேவையற்ற கடனை அவாய்ட் பண்ணுங்கள். அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய எட்டாம் இடத்துல கேது, அவர் சந்திரன் சாரத்தில் இருக்கிறதுனால வீட்டில் அம்மா அல்லது பாட்டி இருந்தால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம். இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் அம்பாளுடைய வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள். எங்கெல்லாம் விநாயகர் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் விநாயகரை தரிசனம் பண்ணுங்கள். எங்கெல்லாம் துர்க்கை இருக்கோ துர்க்கையை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.